ஹாய் ஐசிக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க அங்கே செக்ரட்ரியின்மே இருக்கா அவளோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் கையை கலெல்லாம் கட்டி போட்டிருக்கான் இப்போ ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சரி கேட்டதுமே நீ உயிரோட இருந்து என்ன வந்து பிரோஜனமாக இருக்க போது எனக்கு நான் இப்போ உன்னை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே நீ சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கிடச்சிரும் அது மூலமாக எனக்கு டுவெண்ட்டி மில்லியன் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க என்னோட பிரதர்ட்ட சொல்லி நான் உனக்கு வேண்ட காசு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவன் தான் உன் கூட எந்த உறவு வேணான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டானே நீ வந்து அந்த வீட்டோட அடாப்டட் கார்டு தான் உனக்கு என்ன சொத்து கிடைக்க போகுது ஸோ நீ செத்து போயிடுறதா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா கூனி இப்படிலாம் பண்ணாத நான் வாழுதுட்டுருக்கா அப்போ அந்த செக்ரட்டரி வந்து நீ செத்து போயிட்டேன்னா எனக்குமே என்னோட லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும் நீ வந்து போய் சேர்றது தான் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா அங்கே நெருப்பையுமே வந்து பற்ற வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் கத்தி அழுதுட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை அவ எப்படியோ அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்னோட வாழ்க்கையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் லவ்வே பண்ணாத ஒரு லவ் பண்ணுறத நினச்சி உன்னோட லவ்வை நான் எவ்வளோ வந்து இழிவாக நினச்சிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரிக்கிட்டு இருக்கா அங்கே பார்த்தா மேலேருந்து சில கட்டைகள் அவங்க மேலே விழுந்துருது அப்படியே நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த குவோட சேர்ந்து ஓடிட்டு மாதிரி அவளுக்கு வந்து தோணிட்டு என்னென்னு என்னன்னு பார்த்தா அவ டைம் டிராவல் பண்ணி திரும்ப பாஸ்ட்டுக்கே வந்துட்டா போல அப்போ ஹீரோயின் பழசு மாதிரி என்னோட லைஃப்ல திரும்ப தப்பெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு இருக்கா ஹீரோயின் இவனை நான் கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் அங்கே ஹீரோ பார்த்தது அவளுக்கு ரொம்ப ஷாக்காக போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவ்வளவு இங்கே வந்துடுறா நீ என்ன திரும்ப என்னை ஏமாற்றிட்டு போக பார்க்குறியான்னு சொல்லி போது அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து அப்போ வந்து உங்களை லவ் பண்ணலை அவனை தான் லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொருட்டாக்க நாங்கள் கிஸ் பண்ணிடுறா இப்போ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டதும் நான் உங்களுக்கு எப்பயுமே துரோகம்லாம் பண்ண மாட்டேன் நான் உங்களை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே

கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்ன ட்ரிக்கேன்ட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீ என்ன என்னை திரும்ப நடித்து ஏமாற்றிட்டு இருக்கேன் உன் மேலே எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே நான் வந்து உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் உங்களோட மனசென்னா புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு அப்படின்றத சொன்னதும் நீ ஏதாச்சும் திரும்ப ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை வந்துட்டு ஏமாற்றலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ இனியில் நான் இந்த டைம் அப்படிலாம் தப்பு நடக்க விட மாட்டேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றத சொல்கிறான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வெளியே போகணும்னு சொல்லிட்டு வந்தாங்க கார்ஸ் வந்துட்டு வெளியே விட மாட்டாங்க அவள் உடனே அங்கே சாப்பிட்றதுக்காக அங்கே கிளம்பி போகிறா அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சாரி வந்துட்டு மேடம்காக சாப்பாடுலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோ இப்படி சாப்பிடலாம் அவளுக்காக கொண்டு வந்து கொடுப்பான் போல ஆனால் வந்து ஒரு டைம் கொடுந்த சாப்பாடு அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ கூ வந்து அவளுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறான் உன்னை நான் திரும்ப கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வா கண்டிப்பாக நான் இன்னைக்கு உன ஒரு வழி விட மாட்டேன் அப்படின்றத சைட்டோச்சேக்கா பிறகு நம்ம ஹீரோயினை வந்து அவன் கூப்பிட்றதுக்காக மாடி பக்கம் வந்துட்டு நான் கயிறு போட்டு கட்டுறேன் நீ வந்து கீழே இறங்கி வந்துடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் உனக்காக தான் வர்றேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே இறங்கி வந்துடுறா அப்போ அவன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க தானே நேற்று உன்னோட பிரதருக்காக தானே நீ பயந்துட்டு இந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னதும் ஆமாம் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்ருக்கேன்னு சொல்லிடுறா அங்கே அதை எல்லாத்தையும் அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு இன்னைக்கு பார் உனக்கு என்ன நிலைமையாக போகுது அப்படின்றத போது நம்ம ஹீரோயின் நம்ம பேசாமல் இந்த சைடில் போயிடலாம் எஸ்கேப் பயிலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோங்க ஹீரோயினை கிஸ் பண்ணதை நினைச்சிட்டே அங்க ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியா போர்ஸ் போல நடந்துச்சேக்கான் அப்ப அங்க அந்த செக்ரட்டரி வந்துட்டு அவங்க திரும்ப அங்கே ஓடி போயிட்டாங்களா இங்க பாருங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஃபோட்டோலாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது அவன் எங்க இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போனோன்னா நம்ம வந்து யார்டையும் மாட்டாம போயிடலாம் அப்படின்றத சொன்னதும் இல்ல இந்த சைடில் வேணாம் நம்ம நார்மலாவே வெளியே போயிடலாமே சொன்னதுமே இல்ல பரவாயில்ல இந்த சைட்ல தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க பிடிச்சி உள்ள தள்ளனதுமே பார்த்தா அங்க நிறைய டாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அவனை வேணுனே உள்ளே தள்ளி விட்டு அடைச்சி வச்சுட்டு அவள் ரொம்பவே நல்லா அந்த சவுண்ட்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா நீ என்ன நினச்சிட்ருக்க நான் உன்னை லவ் நான் நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு மோசமாக அவனை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான் அவன் தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது போட்டு பெல்ட்டை வச்சே சாத்து சாத்துன்னு சாத்திட்டுருக்கா ஹீரோவுமே அவங்க சிஸ்டர் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோ டார்லிங் நீங்கள் என்னங்க இங்கே இருக்கீங்க அவன் வந்து என்னை திரும்ப வந்து அவனோட பக்கம் இழுக்க பார்த்தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் உள்ளே கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை நீங்கள் எனக்காக சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்களான்னு சொன்னதும் ஹீரோவுமே ஓகேன்னு சொல்கிறான் அவங்க சிஸ்டர் திரும்ப ஏற்றி விட்றதுக்கு ட்ரை பண்ணணும் நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளோ அனுப்பி வச்சுருங்க அப்படின்றத சொன்னதும் அவள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் இருக்க வேணாம் நீ கிளம்பி போகணும்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான் அதை கேட்டுவிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு இருக்கு நீங்கள் இவ்வளோ நம்பாதான்னு சொல்லும்போது அங்கே பாடி கார்டு வந்து பிடிச்சி விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன எனக்காக சாப்பாடு செய்வீங்களான்னு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டுருக்கேன் ஹீரோயினோட சிஸ்டர் அங்க அந்த செக்ரட்டரியா மீட் பண்ணி அவன் இந்த வீட்டில இருந்து விரட்ட பார்க்கறான் நான் வந்துட்டு அவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் சொல்ற மாதிரியே நீ பண்ண அப்படின்றத சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போறா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவளை வீட்டை விட்டு துரத்தி விடு அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றை தோர்த்தி விடுறேன் ஏன்னா ஏன் வந்து தான் சொந்தம் அப்படின்றத அவ சொல்லிட்டேக்கா இது மெயின் அங்கே சாப்பாடு கொண்டு போகும்போது சில பேப்பர்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு முத இதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு வந்து அவள் மாற்றி வச்சுட்டு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறதுலேயுமே அவள் ட்ரக்ஸ் எல்லாம் கலந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் இது அவர் தான் உனக்காக சமைச்சிருக்காரு நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுமே அவள் மயக்கமாக அந்த கூட்டை கால் பண்ணி இன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த ரூம்க்கு வா உனக்கு கண்டிப்பாக அவள் கூட சேர்ந்து இன்னைக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் நீ அவ்வளோவே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு தான் இருக்கா அவனுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகல அதுக்கப்புறம் எந்திரிச்சி தலையிலே அவ்வளோ போட்டு அடிச்சுட்டு நீ இங்கே வந்து கேடா இன்னைக்கு உனக்கு தான் வந்துட்டு அந்த மாதிரி நிலைமையாக போகுது அப்படின்றது சைட்டு அவங்க இருந்து போயிடா வாங்க நைட் போல இவனுமே பெரிய மன்மத ராஜா மாதிரி அங்கே வந்துடுறான் இன்னைக்கு பாரு உன் நிலமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு என்னவா இன்சல்ட் பண்ணனு சொல்லிட்டு அவன் வந்த வேலையை அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு உங்க ரெண்டு பேரும் நிலமையை பாருங்க இங்கேன்னு சொல்லிட்டு அவன் அதை எல்லாத்தையுமே அங்கே ஹாப்பியாயிட்டு அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே ஹீரோ வந்து சாப்பிட்டுட்ருக்கான் அவன் சாப்பிட்டதுமே அவனுக்குமே போதையாயிருது ஏன்னா அதுலேயுமே அவன் அந்த மெடிசன்லாம் கலந்து விட்டால இல்லை அதனாலதான் அப்போ அங்கே நம்ம ஹீரோட்டா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கேட்டதும் அங்க கோவும் அவங்களும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சவுண்டு ஒரு மாதிரி ஜாலியாக கேட்குதுன்னு சொல்லதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதை ஓப்பன் பண்ண போகிறான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ட்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அவன் அமைதியாக இருங்க அங்கே உள்ள என்னோட சிஸ்டரும் அவங்க கூமி இருக்காங்க நீங்கள் வாங்க முதன்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அங்கே போதையாகிட்டு ஹீரோயின்ட்டு அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க புரியாமல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லும் போது அவன் கேட்கவே மாட்டான் போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே நீ போதையில் இருக்க நீ என்ன பண்ணுறனே உனக்கே தெரியலன்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ணதுமே அங்கே தலையில் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவன் மயக்க மயக்கிறான் ஃபஸ்ட்டு அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து என் இருந்து என்னோடய சிஸ்டர் வெளியே அனுப்பிவிடுங்க இது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது பிறகு நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே எங்கே அவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் கேட்குறான் அவங்க வந்து அவங்களோட ரூமுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறத பற்றி யோசிச்சிச்சுக்கான் பிறகு மார்னிங் போல் நம்ம கூ வந்துட்டு ஹீரோயின் அங்கே பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் சொல்லியிருந்தேன் நேற்று வந்து நான் உன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்ல நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இதை பற்றிலாம் பேசி வந்துட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம் நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறான் அங்கே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே வந்துடுறான் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னா நீ என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் வந்து சொல்கிறத மட்டும் கேளு நான் வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இன்றைக்கி நான் அந்த பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும்னு சொன்னது உன் பேச்சு நம்புறதுக்கெலாம் எனக்கு வந்து நேரம் கிடையாது ஸோ நீ பேசாமல் இந்த ரூம்லேயே வந்துட்டு இருக்கிறதா கரெக்ட் இவ்வளோ எங்கேயுமே வெளியே போகாம பாத்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின் ஐயோ இன்னைக்கு நான் பார்ட்டிக்கு போகலன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னோட ரிவெஞ்ச் எப்படியும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா பிறகு அவுங்க மாடியிலேருந்து கீழே எஸ்கே பயிடலான்னு சொல்லிட்டு ஏனிலருந்து இறங்கும் போது ஸ்லிப்பாய் விழுகும்போது நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிடுறான் நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னு சொன்னதும் ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வை நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டு நான் போனா எப்படி அந்த ரிவென்ஸ் நான் எடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு அவன் அவன் போகிற சொல்லிடுறா அப்போ அவங்க அசிஸ்டன்ட் என்ன பாஸ் நீங்க வந்துட்டு இப்படி அனுப்பி வச்சிட்டீங்க அவங்க பாட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் இந்த டைம் எனக்கு அவள் வந்து ஏமாத்து வேலை பண்ணா நான் இதுக்கப்புறம் எப்பயுமே சாகுற வரைக்கும் நான் அவளோட மூஞ்சிரி முடிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான் பிறகு ஹீரோவோட சிஸ்டரும் அவங்க ஃபேமிலியுமே நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு நேற்று நைட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் தான் இருந்திருக்கீங்க நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீடியோஸ்லாம் காமிச்சதுமே எங்கள் அசிஸ்டன்ட்டுமே ஹீரோட்ட எடுத்து காமிக்கிறாங்க ஹீரோ பார்த்துட்டு நான் கூட இருக்கேன் பாருங்க அது வந்துட்டு கு அப்படின்றத சொன்னதுமே அதை அவங்க ஃபேமிலி

அப்படின்றாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கா நம்ம ஹீரோயினுக்காக அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி வர்றா அப்போ அவங்க அம்மா வந்து ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினதுமே ஆனால் ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு நம்ம ஹீரோயின் உட முடியாத போக கூட நீ என்ன வெட்டியாக உட்காந்துட்ருக்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் நான் இப்போ உனக்காக பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட நேமில் வந்து நான் மாற்றிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த இப்போ எல்லா பத்திரத்தையுமே கொடுக்க போக போகும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு மேரேஜ் மேரேஜே லவ் நல்லா கிடையாது இந்த சொத்துக்காக தான் ஹீரோயினை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த டயத்தில் கரெக்டாக அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து நீ இருந்துட்டு அவ்வளோ எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறவ அப்படின்றத கேட்டதும் அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டே நான் இப்போ உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான் நான் நேற்று இவ கூட தான் சேர்ந்து இருந்தேன்னு சொன்னது நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் ரூம்கே வரலையே நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறா அப்படின்னா நீ என்னை வந்து சீட் பண்ணியிருக்கியா என்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து நைட் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா அப்பாவே நான் வந்துட்டு அவ கூட

போட்டு வாங்கிட்டாங்க நான் தான் அவளை ரே பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயே நாங்கள் சாரி கேட்டுட்டுருக்கா இன்னும் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு மொதல் வீட்டுக்கு கிளம்பி போய் எனக்கு இப்போ இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ரூடாகவே அங்கே பேசிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான் அப்போ அங்கே கோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீ இன்னொரு சான்ஸ் கொடு நான் வந்து ஏதோ தெரியாமல் தப்ப பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிருது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ வந்து என்ன வந்து என்ட்ட சொன்ன நானும் அவனும் வந்துட்டு எதுவுமே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு தான் கேட்க வேண்டாம் நான் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பில் சொன்னவன் கூட இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதுமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் போஸ்ட் பண்ணி இவ்வளோ கிஸ் பண்ணிவிட்டு முதல் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற சொல்லி எங்கள் காரில் வச்சவளா போக சொல்லிட்டுருக்கான் பிறகு நம்ம ஹீரோட்ட அந்த செக்ரட்டரி வந்து பேசிட்ருக்கா மீட்டிங்கை பற்றி அப்போ நம்ம ஹீரோயே அவளை அங்கே பார்த்ததுமே ஒரு இசைங்க ஞாபகம் வருது இதே மாதிரியே பாஸ்ட்ல வந்து அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஹீரோவை வந்து மாட்ட வச்சுருப்பா போல அது எல்லாத்தையுமே அங்கே வந்து நினைச்சு பார்த்துட்டேன் இப்போ நான் அது மாதிரி நடக்க விட மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்றத அவர் சொல்லிட்டுருக்கா பிறகு நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் எங்கே வந்து காணமே அப்படின்றத சொல்லி அசிஸ்டண்ட்டை கேட்டதும் அவர் ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருந்தார் மேடம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்னும் வரவே இல்லை சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகிடுது நீங்கள் போய் அவரை மீட் பண்ணுங்களேன் அப்படின்றத சொன்னதும் ஆமாம் ஏனாலுமே தப்பு இருக்குது நான் இப்போ அவரை போய் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் மேடம் முந்தி மாதிரி கிடையாது ரொம்பவே மாறிட்டாங்க அவருமே மன்னிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு பிறகு ஹீரோயின் ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்காக சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோ அவட்ட வந்து முதல் இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் நான் அவனை வந்து பார்க்க விரும்பலான்னு சொல்லிடுறான் அங்கேயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை பார்க்க விரும்பலையா நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் பார்க்காம போக மாட்டேன்னு சொன்னதுமே வம்ம பண்ணி தூக்கிட்டு போக பார்க்குறாங்க அப்போ சரி இந்த சாப்பாடையாச்சும் நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதுமே அதே மாதிரியே கொண்டு வந்து வச்சிடுறாங்க அப்போ அதை எல்லாத்தையும் ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து சாரி கேட்டு அவள் லெட்டர்லாம் வந்து எழுதி வச்சுருக்கா அதை பார்த்தது ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் நிறையா மெசேஜ் பண்ணிட்ருக்கா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பண்ணது தப்பு தான் நீங்கள் என்ன பண்ணிச்சுருங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது அப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு டெலிவரி கேர்ள் மாதிரி அவன் வந்துட்டுருக்கா உள்ளே சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து உள்ளே விட மாட்டுறாங்க எல்லாமே வந்து அந்த செக்ரட்டரியோட வேலை தான் அவள் வந்து உள்ளே போய் பார்த்து இவங்க ரெண்டு ஒரு க்ளோஸ் ஆகிடுவாங்கன்றதுக்காக அங்கே ஒரு பொண்ணைவே வச்சு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு நீ உள்ளல வரக்கூடாது மொதல் கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளம்போது நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோ பார்த்ததுமே இவ ரொம்ப ட்ராமா போட ஆரம்பிச்சு ஹீரோ கோவப்பட்டவங்களெல்லாம் திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிடான் அவளுக்கு அடிப்பட்டதுக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி இங்கே வந்து சுற்றிட்டுருக்க நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை வீட்டுக்கு அப்படின்றத சொன்னதும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சாரி தான் கேட்டுட்டுருக்கேன் நான் எவ்வளோ உங்களை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு ரொம்ப இருது சரி நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டதுமே ஒர்க்கில் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சுக்கேன் அதனால் தான் வர முடியலை ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அந்த ப்ராஜெக்டில் நானுமே உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்றத சைட்டாக கேட்குறா இப்போ அந்த செக்ரட்டரி இந்தாங்க சார் உங்களுக்காக கோல்ட் காஃபி அப்படின்றத சொன்னதும் அவருக்கு ஹார்ட் காப்பி தான் பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரில இதான் அவருக்கு பிடிக்குமே சொன்னதுமே நம்ம ஹீரோ இல்லை நீ எனக்காக இப்போ ஹார்ட் காப்பி கொண்டு வா அப்படின்றது சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிருது நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ சரி என்ன இப்போ ஓகே தானே எல்லாம் ஹாப்பி ஆகிட்டே இல்லை நீ மொத கிளம்புன்னு சொன்னதுமே நான் தான் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னனே என்ன வந்துட்டு உங்களுக்கு பதில் அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோவுமே சரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடறான் ஹீரோக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ தூரத்துக்கு மாறிட்டா அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது அந்த கூ வந்து திரும்ப புக்கையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்டு வச்சிருக்கான் இப்போ நம்ம ஹீரோ கதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டிருக்கு நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதும் நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த புக்கையே வாங்கிக்கிறான் ஆனால் குப்பை எழுதிக்க அவப்பாட்டு எரிஞ்சிட்டு போயிடுறான் பிறகு நைட் போல் போயிட்டாவே ரொம்ப கவலைப்பட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ தான் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை ஏன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு சொன்னதும் அவ உண்மையில் என்ன வந்து லோ பண்ணிட்டு இருக்காளா இல்லை ஏமாத்துறாளான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் அப்போ அந்த செக்ரேட்டரி அங்கே வந்து நல்லா போதை ஆகிருக்கான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சொன்னதுமே நீ மொதல் கிளம்பி போனா வீட்டுக்கெல்லாம் வரலை அப்படின்றதுதான் வே சொல்கிறான் இப்போ இருந்தாலுமே வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே வேற ஒரு பொண்ணு கூட அந்த கூ வந்து ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட காசுக்காக தான் கூட இருக்கிறதை அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயினை பற்றி ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஆகிருது அவனை போட்டு செமையாக சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அங்கே குளிச்சுட்டு நம்ம ஹீரோவோட ரூமில் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சின்ன வயசில் யூஸ் பண்ண ஒரு நைட்டி இருக்குது அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆழான் இன்னமே இந்த நைட்டியவே சேஃபாக வச்சுருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து எழுறான் ஹீரோயினை பிடிச்ச பாட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு நீ என்ன இங்கே ரூம்ல பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் அங்கே சரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா பேசிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு போறான் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன வீட்டுக்கு வந்துட்டீங்களா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற சர்ட்டு திரும்ப பேசினதுமே இப்போ எதுக்காக இந்த ரூம்ல வந்து நீ இருக்கிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து உங்க கூட சேர்ந்து இந்த ரூம்ல வந்து ஸ்டே பண்ணலான்னு எனக்கு நினைச்சேன் அதனால தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து அவன் கூட வந்து எந்த ஒரு கனெக்ஷனில் வைக்கல அப்படின்றத சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொன்னபோது நானுமே வரனே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க வந்து இருக்கா அப்ப நம்ம ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத சொன்னதும் இது யாரு அப்படின்றத சொன்னாலும் யாருமே நம்புறதுக்கு இல்ல அப்போ உன் நிலைமை என்னன்னு இல்லை அப்படின்றத சைட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவே அங்க வந்துடுறான் அவ வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா இதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட வந்து பாத்துக்க போறான் நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விளையிடு அதான் நல்லது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே வந்து இன்சல்ட் ஆயிருது இந்த கூவோட வீட்டில் காமிக்கிறாங்க அவன் காசு ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க காசை திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க இப்படி என் பையனை போட்டு அடிக்காதீங்க அவனோட ஃபேன்ஸே வந்து அந்த பெரிய கம்பெனியில் ஒர்க்குக்கு சேர்ந்துட்டா இப்போ அவள் வந்து அந்த காசு எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பா அது மூலமாக அவங்களுக்கு நாங்கள் கடனெலாம் அடைச்சிரோம் அப்படின்றத சொன்னதுமே போட்டு செமையாக சாத்திட்டு சொன்னபடி காசு வரலனா நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க அம்மா இப்போ என்ன பண்ணுறது நம்ம எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி அவட்டேருந்து அந்த ப்ராஜெக்ட்டை வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் நீ வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா திரும்ப அவள் ஊர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா அப்புறம் அவனை போய் மீட் பண்ணதுமே அங்கே ரொம்ப வந்து பாசமாக பேசிட்டு நான் தெரியாமல் தானே தப்பு பண்ணிட்டேன் நீ ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் நீ வந்து அந்த ப்ராஜெக்டை எனக்கு வந்து பேசாமல் கொடுத்துருவேன் நான் அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவள் வந்து சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் அந்த செக்ரட்டரி அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறா உடனே நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி பாஸ் அவங்க வந்து இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க ஏன் தெரியுமா அந்த குவை மீட் பண்ணி அவங்க வந்து தேவையில்லாத நிறைய வேலை பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஷாக்காக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஹீரோயின் வேலை நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து தேவையில்லாமல் இதிலலாம் தலையிட்டு இருக்காத நீ வந்துட்டு வேலை மட்டும் பாரு எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிடுறான் அந்த குவை பிடிச்ச அவங்க அம்மா திட்டிருக்காங்க நீ என்ன வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க வீடு எதுக்காக வித்தான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் வைமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி சொன்னதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் உன் கூட சேர்ந்து என்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது என் சிஸ்டரோட சேர்ந்து உனையுமே ரொம்ப கெட்டு போயிருக்கு எப்படி இந்த ப்ராஜெக்ட் போய் உன்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத உன நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைமே வந்து ரொம்ப ஐஸ் வச்சு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுமே அவனை வந்து அவளோட வலையில் விழுக வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா திரும்பவுமே அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோ மீட் பண்ணி இங்கே பாருங்களேன் அவன் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்து நம்மளுக்கு வந்து மா தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதும் நீ என்ன இங்கே செக்ரட்டரியாக தானே ஒர்க் பண்றேன் ஏன்னா ரிப்போர்ட்டர் வேலையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க இதில் தலையிடாமல் ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆக ஆரமிச்சிருது சொல்ற பிளேஸ்ல போய் பாருங்க இன்னைக்கு அவங்க ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே கிளம்பி போறான் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து நெருங்கி வரதான்னு சொன்னதா இல்லையான்னு சொன்னதும் இல்லை நாங்கள் சும்மா பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே வந்து இழுத்துட்டு போய் ான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்து தப்பால புரிஞ்சுக்காத நான் கூட ப்ராஜெக்ட்லாம் போடல அது வந்து எல்லாமே ஃபேக்கானது நான் வந்து அவளை ரிமென்ட் எடுக்க தான் பாக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் விழுக போகிறா அவளை வந்து வேகமாக பிடிச்சிக்கிறான் இதனால உனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர் அவனும் போட்டு அடிச்சுட்டு கோவம் வந்து சண்டை வந்துடுது இவனுமே பதிலுக்கு போட்டு அடிச்சுட்டு தான் என் லைஃபே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டு அடிச்சிருக்கான் அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் என்ன வந்து சண்டை போட்டு தொலைஞ்சிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க முத வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி கேளு அப்படின்றது சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணால் அவ எடுக்க மாட்டா அப்போ இது எல்லாமே ஃபேக் ஆனது நீ கண்டிப்பாக மாட்டிக்க போகிற பாரு அப்படின்றத சொல்லிட்டு போதே அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க என்ன கொடுக்குறேன்னு சொன்னா காசு எங்கே அப்படின்றத கேட்டதுமே அவன் பார்த்தா ரொம்ப பயந்து போயிடுறான் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னதுமே போட்டு பயங்கரமாக அடித்ததும் அங்கே வேகமாக அவங்களோட ஒய்ஃபை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாம எதுவும் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவளை அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போனதுமே அவங்க இப்போ எங்கே காசு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவங்க பயந்துக்கிட்டு இதில் ஒன் மில்லியன் இருக்கு இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நான் பிறகு மிச்ச காசை கொடுத்துறேன்னு சொன்னதுமே அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோவோட பிரதர் ஹானை போய் மீட் பண்ணுறா அவனோட லவர் தான் போல இவ ஏன்னா என்னோடய பிரதரை வந்து இன்னும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா எதுவும் உனக்கு வரலையா அப்படின்றத சொன்னதும் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அவன் வந்து மாட்ட மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம் சரி ஓகே நீ அதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா வந்துட்டு இன்னும் சரியாகாது நான் வந்து வேற ஒரு ட்ரிக்கு வந்து சொல்லித்தரேன் நீ அதை போய் யூஸ் பண்ணு கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாயிரும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும் போது கு அங்கே வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே கார்ட்ஸ் எல்லாமே அடிச்சு அங்கே விரட்டி விட்டுறாங்க அப்ப அங்க அந்த செக்ரட்சி வந்துட்டு உன வந்து அவ பண்ணதுக்கு நீ பழிவாங்க வேணாமா நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ற அப்படின்றத கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்கே வந்து 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 அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு என்னை இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க இவளை வந்து அடாப் பண்ணியிருக்க அப்படின்னா உனக்கு இவ சிஸ்டர் தானே ஆனால் இவ கூட சேர்ந்துட்டு லவ் அஃபேர் வச்சுட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்களாம் எப்படி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகிறான் சீனெலாம் அந்த செக்ரட்டரியும் அங்கே அவனுமே சேர்ந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும் அங்கே அவள் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்கா அந்த டைத்தில் அவங்க சிஸ்டருமே வந்து கோவப்பட்டவங்க வந்து சண்டை போட்டுட்டிருக்கா நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு அவள் கூட சுற்றலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு நீ தேவையான எல்லாம் பேசிட்டு இருக்கா இந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரெக்கார்ட் எடுத்துடுறா நான் இப்போ கன்சியூம் ஆயிருக்கேன் நீங்கள் வாட்டியை வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கூட வந்து இத்தனை பேர் துரோகம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு வேமாங்கிறது எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா பாவா அதை எல்லாத்தையுமே பார்த்துடுறா நம்ம ஹீரோயின் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க பிறகு யாரோட வேலையாக இருக்க போது எல்லாமே வந்து அந்த செக்ரட்டரியோ அங்கே அந்த கூந்தா சேர்ந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ என்ன வந்து ஏமாற்றிட்டு நீ வந்து நல்லபடியாக வாழலாம் நினைக்கிறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்து பண்ண எல்லா வேலைக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீ வந்து மாட்டிக்கு தான் போகிற வேண்டேன்னு சொன்னதுமே அந்த செக்ரட்டரி ஆல்ரெடி உன் ஃபேனவே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த வீடியோ போக போது நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நீ செத்து போனேனா கூட அவனுக்கு தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே புல்லி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த செக்ரட்டரிக்கு உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர சொல்லி நம்ம ஹீரோட்டை வந்து அங்கே வந்து மெசேஜ் வந்ததுமே அவங்க ரெண்டு பேருமே வேமா இருந்து கிளம்பி போயிடுற ஹீரோட்டாங்க அங்கே காட் வந்து மார்னிங்ல இங்கேருந்து மேடம காணும் சார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க முதல் தேடுங்க அப்படின்றத சொல்லும் போது அங்கே அந்த செக்ரட்டரி வந்த விழா அங்கே நான் வந்து அந்த கூகுளை சேர்ந்து அவங்கள பார்த்தேன் அவங்க ஏதோ வந்து கான்ட்ராக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து அவங்க அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் ஏன் நம்பவே மாட்டேறீங்க கண்டிப்பாக அவங்க அவங்கள ஏமாற்றிட்டு தான் போக போகிறாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக போயிருது ஹீரோ ஹீரோயினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிடுறான் ஸோ வந்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா வந்து அங்கே அந்த ஆளுங்க கிட்ட மொதல் அவ்வளோ கொலை பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த பர்சன்ஸுமே நம்ம ஹீரோயின் வந்து கொலை பண்ணுறதுக்காக அங்கே போயிவிடுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த டையத்தில் எப்படியோ வந்து அங்கே எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கா அங்கே அவங்க கூட ஃபைட்மே பண்ணுறா பட் வந்துட்டு ஃபைனலாக வந்து அவ்வளோ கொலை பண்ணுற லெவலுக்கு அங்கே போனதுமே ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துவிடறான் ஹீரோ வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவங்க எல்லாத்தையுமே போலீஸை வச்சு அரஸ்ட் பண்ண வச்சிடறான் நம்ம ஹீரோயனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து மெடிசன்லாம் போட்டு விட்ருக்கும் போது இந்த கோவும் அந்த உங்கள் செக்ரட்டரியும் சேர்ந்து தான் என்னை வந்து இந்த மாதிரி கிட்லாம் பண்ணிட்டாங்க உங்கள் ஃபோனில் நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தானே அப்புறம் ஒரு வீடியோ ஏதாவது சென்ட் பண்ணியிருந்தானே சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை அதை பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலே நான் அனுப்புனேன் எங்க போச்சுன்னு தெரியலேன்னு சொன்னதும் நீ எதை பற்றி கவலைப்பட்டுருக்காத நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் நம்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவங்க ஹக் பண்ணிக்கிறான் அங்கே ஒரு பர்சன் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வீட்டோட எங்களை கிடச்சிட்டாங்க மாஸ்டர் அப்படின்றத சொன்னாங்க நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவ்வளோ உயிரோட பார்த்துட்டு அந்த செக்ரட்டரிக்கு ரொம்ப பயமாயிருது இருந்தாலுமே ரொம்ப வந்துட்டு நார்மல் ஆகிட்டு நம்ம ஹீரோட்டாங்க பிஸ்னஸ் டீயில் பற்றி பேசினதும் நம்ம ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்ருக்கோ உன்னை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் நீ தானே என்னை கிட்னாப் பண்ண அப்படின்றத சொன்னதும் இவங்க போய் சொல்லிட்டுருக்காங்க இவங்க எங்கே இருந்தாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதும் ஆமாம் உனக்கு தெரியாது இல்லை ஆனால் நீ வந்து என் முன்னாடி தான்கிட்ட ஃபோன்ல பேசுனேன் நான் இப்போ பார்ல இருக்கேன் நான் என்னால் வர முடியாதுன்னு சொன்னிலன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் சொல்லணே ஏ ஃபைவ் மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் தான் சொன்னேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான் கூட வந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்கியா மரியாதையா எங்க வீட்டை விட்டு வெளியே போயிரு இதுக்கப்புறம் உனக்கு கம்பெனிலுமே வேலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து துரத்தி விட்டுறான் எனக்கு அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ தான் இருக்காங்க நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோ ஏன் இருக்கான் வந்து யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல அவளை போய் நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி நிறைய சீக்ரெட்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் நீ கவலைப்படாத இப்போ வரைக்கும் அவட்ட எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டையுமே நான் கொடுத்ததே கிடையாது அவளுக்கு எந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது ரெண்டாவது அவள் என்னோட பிரதக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதை பற்றி இங்கே கவலைப்படாத அப்படின்றத சைடாக நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பழைய கனவுகள்லாம் வந்து அதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா இந்த டைம் திரும்ப அந்த தப்பெல்லாம் அவருக்கு நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத அவள் யோசிச்சுட்டு இருக்கா அங்கே வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிறைய ஃபைல்ஸ்லாம் அவள் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா ஹீரோ அவளுக்காக காஃபி கொண்டு வர்றான் அவன் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க வந்து போத்தி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் வீமா எந்திரிச்சிடுறா நான் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சைட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கேட்டுட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் அப்போ அங்கே காட் வந்து சார் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் மெடிசன் ஏதோ தப்பாக தயாரிச்சு உங்களை வந்து அதில் பிளேம் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதோ நீங்கள் முதல் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறா அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு அங்கே அவங்க எல்லாருமே மீட்டிங்காக போயிட்டு இருக்கும் போது அவங்க பிரதர் அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான் எங்கே போயிட்டுருக்க நீ மீட்டிங்லாம் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது இதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த கம்பெனியோட ஹெட்டாக என்ன வந்து மாற்றிட்டாங்க உனக்கு த்ரீ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீ ஒன்று உனக்கு ப்ரூவ் பண்ணலைன்னு வச்சுக்கோமே நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் அங்கே பார்த்தா அந்த இந்தா வந்து இது வேலையெல்லாம் வந்து பண்ணியிருப்பா போல் அவனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய திருட்டு வேலையெல்லாம் நம்ம ஹீரோட்ட நீ இதுக்கப்புறம் போய் வீட்டை கவனிச்சுக்கோ நான் இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரமிச்சிடறான் அங்க ஹோட அந்த ரூம்ல வந்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கான் இதோட ஹெட்டாக நான் சொல்லிட்டு நான் உங்களுக்காக இவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீங்க என்ன மேரேஜ் மேரேஜ் பண்ணாமல் நான் யாரை போய் பண்ண போறேன் பேபி அப்படின்றத ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் பொண்ணு கூட சேர்ந்து போயிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு ஏன்னா அவ கூட சேர்ந்து மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ இந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்கான் என்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் ஐ திங்க் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இவ்வளவு தான் வந்துட்டு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயை மெசேஜ் பண்ணி விட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு வா இந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்து அவன் ப்ரொபோஸ் பண்றதுக்காக நம்மளை வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பி போகும்போது இவங்க ரெண்டு பேருமே இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கண் கூட பாட்டுட்டு உனக்காக நான் நான் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து எல்லா ஹெல்ப்மே பண்ணா நீ கடைசியில் நீ என்னவே ஏமாத்த பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது நீ சொல்ற நம்புன்னு சொல்லும்போது கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோமா போயிடுச்சிக்கா அப்போ இவன் பின்னாடியே போயிட்டு ஏன் பிபி நீ வந்து நான் கோச்சிடுச்சிக்க அவ்வளோ பிஸ்னஸ்க்காக தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு பேர் கூட எஃபையுமே ஆஃபர் போயிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான் அப்போ அதை எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் வேறு எடுக்க ஆரம்பிச்சிடா ஏன்னா ஆஃபர் போயிட்டுருக்கோம்மா ஒய்ஃப் பண்ணுற ஸ்தானத்தை எப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன் ஆஃபர் வச்சுட்ருப்பேன் என்கிட்ட நான் உனக்காக என்னென்ன வந்து வேலை பண்ணியிருப்பேன் உன்னோட பிரதர் எவர் நல்லவர் தெரியுமா நான் அவருக்கு வந்துட்டு துரோகம் பண்ணி உன்னை ஹெட் ஆக்கணும்னு நான் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த எல்லா உண்மைகளையும் அவ்வாட்டை அங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறா அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே ரெக்கார்ட் எடுத்துக்கிறா அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ வந்து என்னை மீட் வா நான் வந்து எல்லா எவிடென்ஸையும் கொடுக்குறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இல்லை எனக்கு பயமாக இருக்குது ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு நீ போகக்கூடாது நான் வந்து ஜெயிலுக்கு போனேன் என்ன எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் உன்னை என் வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்றத சேட்டு ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயின் நைட் போல் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னால தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் லைஃப்பில் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுதுட்டுக்கும்போது நம்ம ஹீரோ நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாதான்னு சொல்கிறான் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அழுதுச்சிக்கா நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் நான் வந்து போய் அவட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்கிறணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணுறா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே கிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான் பட் இருந்தாலும் ஹீரோயின் நான் வந்து உங்களுக்கு திரும்பவுமே அப்போல்லாம் நடக்க விட மாட்டேன் என்னோடய லைஃப்பில் திரும்ப நான் அவங்களை இழக்கவும் விரும்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணதும் நம்ம ஹீரோ சரி ஓகே உனக்கு அவளை போய் மீட் பண்ணிட்டு வந்தால் ஹாப்பி தானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறாள் சரி ஓகே கண்டிப்பாக நீ போய்ட்டு வா நான் எந்த ஆபத்தையும் வந்தக்கூடாது நானுமே உன் கூட சேர்ந்து வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் குவிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு தெரியுதா இல்லையா அப்படின்றத கேட்கறான் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொன்னதுமே அங்கே திரும்ப ரெண்டு பேருமே ரெவன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் அவன் கூட்டிகிட்டு வந்துருச்சேக்கா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ உள்ளே போய் பேசு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணிடுன்னு சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா ஆனால் ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி அங்கே அவங்க பிரதர் வந்து ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பேபி நான் உண்மையிலேயே உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்படியாச்சும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் உன்னோட இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் நான் நம்பிட்டு பேர் நினச்சிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறான் ஏன்னா ஏன்டே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறான் பிறகு நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீ வந்து என்ன இப்போ வந்து என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றத கேட்டதும் நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது நான் அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வெளியே வந்து யார்கிட்ட கால் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே அந்த விசவாயுவை வந்து செலுத்தி போத கொலை பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான் இவன் ஹீரோயின் இன்னமா நீ அவனை நம்பிட்டுருக்க இதில் வந்துட்டு காசு இருக்குது வேண்டதை நீ எடுத்துக்கோ அப்படின்றத சொன்னதும் இந்த காசுக்காக லவ் பண்ணுறவங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா அவன் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த டயத்தில் பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து அந்த கேஸை வந்து லீக் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி உடனே வந்து காப்பாத்த அப்படின்றத சொல்கிறா ஆனால் நம்ம ஹீரோ போங்களையுமே அங்கே வந்து தீவிரம் வந்து பற்ற வச்சு விட்டுறாங்க கடைசியில் கஷ்டப்பட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விடுறான் அப்போ அங்கே செக்ரட்டரி ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் இப்படி தானே கொளுத்து விட்டு போனாங்க அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு ஸ்டே பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே பெரிய பார்ட்டியாக வச்சு அங்கே கொண்டாடிட்டு இருக்கான் இவன் ஹெட் ஆனதை நினச்சி எல்லாருமே ரொம்ப இவதே வந்து உத்தமன்ற மாதிரி அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்காக நான் பிளஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் கூட சேர்ந்து பார்ட்னராக இருப்பீங்களான்னு சொன்னதும் நீ தான் என்னோட பார்ட்னர் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோங்க இருக்கிறத பார்த்துட்டு ஏன்னா எனக்கு வந்து விஷ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த டயத்தில் அங்கே தாத்தாவுமே வந்துடுறாரு இப்போ இந்த கம்பெனியோட ஹெட் வந்து எல்லாமே நம்ம ஹான் தான் அப்படின்றத சொல்கிறாரு நீ வந்து ஒழுங்காகவே நடந்துக்கல யான் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன ஒழுங்காக நடந்துக்கல தாத்தா நான் எந்த தப்புமே பண்ணலை தப்பு பண்ணது எல்லாமே இவன் தான் அப்படின்றத சொன்னதும் இவன் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான் என் மேலே இருக்க பொறாமை நல்லன்னு சொல்லும்போது அங்கே ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுது என்னென்னு பார்த்தா அங்கே அந்த செக்ரட்டரியும் இவனுமே பேசிகிட்டு இருந்தாங்கள்ல பண்ண தப்ப எல்லாத்தையுமே அதை தான் அங்கே வைரல் பண்ணி விட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு அவன் இதெல்லாமே உண்மை கிடையாது தாத்தா இவன் வந்து என் மேலே ஜலசைட்டி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் நாங்கள் அந்த செக்ரட்டரியுமே கூட்டிகிட்டு வந்துடுறா மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா அவளை வந்துட்டு பரிதாபப்பட்டு காப்பாற்றிட்டா போல அப்போ நான் வந்துட்டு உனக்காக என்னென்ன வந்து துரோகம் பண்ணியிருக்கேன் இவருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ண ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னதுமே அங்கே தாத்தாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது கடைசியில் இவ்வளோ கீழ்த்தரமாக அவன் நடந்துக்குவோ அப்படின்ற சொல்லிட்டு அவர் கோவப்பட்டிருக்காரு இந்த இடத்துல அவள் வந்து எல்லாத்தையும் சொன்னதும் ப்ளீஸ் நீ சொல்லாதன்ற மாதிரி அவன் ஸ்டாப் பண்ணி பார்க்குறான் பட் வந்துட்டு எல்லாமே மீறி போயிடுது தாத்தா நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே மன்னிப்பு கேட்குறாரு அப்போ இவனை ரொம்ப நல்லாவே நினச்சிட்ருக்கீங்களா நம்ம சிஸ்டர் கூட சேர்ந்து இவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அங்கே பயந்து போயிடலாம் நம்ம ஹீரோ ஆமாம் தாத்தா நாங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிட்ருக்கேன் இந்த பொண்ணை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு மருமலை அவள் எப்படி வருவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டிருக்காரு இவளுக்கு அந்த மாதிரி தகுதி எல்லாம் கிடையாது அப்படின்றது சொன்னதுமே அப்ப அங்க ஒரு தாத்தா வந்துடுறாரு யாரை பார்த்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவன் என்னோட பேத்தி அப்படின்றது சொன்னதும் அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது ஏன்னா இவங்களோட பெரிய வந்துட்டு பணக்காரவங்க போல அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா கேட்டதும் ஆமா இவ வந்துட்டு என் பொண்ணோட பொண்ணு அப்படின்றது சொல்லிட்டு அங்க வந்து எல்லா டீடெயில்ஸுமே சொல்றாங்க ஹான் கு அந்த செக்ரட்டரி எல்லாத்தையுமே போலீஸ் அரஸ்ட் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப செக்ரட்டரி போகும்போது பண்ண தப்ப எல்லாத்துக்கும் என்கிட்ட சாரி தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவ சாரி கேட்டுட்டு போயிட்டிருக்கா இவங்க பண்ண பாவங்களுக்கு அவ வந்து உயிரை கூட காப்பாத்திட்டா இல்லையா அதனாலதான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது நம்ம ஹீரோயின் சரி என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க விசாரிச்சிருக்கா உன்னோட அப்பா ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாரு அந்த டயத்துல உன்னோட அம்மாவுக்கு கேன்சருமே இருந்துச்சு அவளை காப்பாத்தணும்னா உன்னை வந்து அபார்ஷன் பண்ணிக்கிற சொன்னோம் பட் உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவ என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாமா அதுக்கப்புறம் உன்னை நான் அவங்க வந்துட்டு எவ்வளோ தேடி பார்த்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே பக்கத்தில் க்ளோஸாக இருக்கப்போ அவங்க அங்கிள் கூட வந்து உட்காந்துக்கிறாங்க கேட்குறாரு இதுக்கப்புறம் எங்கே போகணும் எங்களுக்கு தான் அதிக ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாரு அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நாங்களுமே அவ கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல ஸோ எங்களோட வீட்டுக்கு எங்களோட கண்ட்ரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின்க்கு அவன் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான் கிளம்பி அப்போ அங்கே கால் வந்துருது நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறா வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பொக்கையில் எடுத்துட்டு அவன் பக்கத்தில் ஓடி வந்ததும் ஹீரோ ஓடி வந்து ஹக் பண்ணுவான்னு பார்த்தா தலையில் ஒரு அடியை போட்டுவிட்டு என்ன வேலை பண்ணிகிட்டுருக்கு அப்படின்றத சரிடா நான் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு ப்ரொபஸ் பண்ணும்போது மொதல் ஸ்டாப் பண்ணு நான் தான் ப்ரொபஸ் பண்ணணும் நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்டர் ரிங்கூ கொடுத்து ப்ரோப்போஸ் பண்ணதுமே அவளுமே ஹாப்பி ஆயிட்ட உடனே மேரேஜ் ஓகேன்னு சொல்லிவிடுறா ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்